அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது கசப்பே இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாவக்காய் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாவக்காய் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் வெல்லம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் திட்டமாக வெல்லம், ரொம்ப வேண்டாம். இவ்வளோ அளவுக்கு கொஞ்சம் வெல்லம் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. சும்மா அந்த பாவக்காய், இந்த பாவக்காய் வந்து இது நனைகிற வரைக்கும் கொஞ்சம் வெள்ளம்லாம் கொஞ்சம் இப்படி உடச்சி உடச்சி விட்டுருங்க. வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டோம். அப்புறமா இந்த பாவக்காய் எடுத்து இந்த வெள்ளை தண்ணியில் ஊற வைங்க. நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. தண்ணி ரொம்ப வேண்டாம், தண்ணி ரொம்ப வச்சா நிறைய வெள்ளம் போடணும், நல்ல வேஸ்ட்டு தானே. அதனால் இவ்வளோ கம்மியாக கொஞ்சம் அப்படியே பரட்டி பரட்டி விட்டால் போதும். இந்த வெள்ளம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் பாவக்காய் ஊறினா போதும். ஏன்னா அந்த கசப்பு தண்ணியெலாம் எடுத்துகிட்டு இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பரட்டி பரட்டி விடுங்க. அடுத்து நான் இதுக்கு மசாலா போடலாம்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வெள்ளை தண்ணியில் பாவக்காய் இந்த மாதிரி ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள், கொஞ்சம் குழம்புக்கு போடுறவங்கள மிளகாத்தூள், இது காரத்தூள், வெறும் மிளகாத்தூள், காரத்தூள், இது கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஏன் போடுறேன்னா, இந்த தூள் மசாலாலாம் இந்த பாவக்காயிலே ஒட்டி இருக்கும். ஏன்னா எண்ணெயில் போட்டோடனே அது பிரிஞ்சு வந்துடும். நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி, நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப பேருக்கு பாவக்காய் பிடிக்காது, ஆனால் பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாதவங்க கூட பாவக்காய் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க, எண்ணெய் காய வச்சுருங்க. இந்த விதெல்லாம் இருந்தால் எடுத்துருங்க. ஏன்னா விதெல்லாம் இருந்ததுன்னா எண்ணெயில் போட்டவுடனே வெடிக்கும். அதனால் அதில் இருக்கிற அந்த பாவக்காய் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. நம்ம காரக்குழம்பு, சாம்பார், எந்த ஒரு டிஷ்ஷுக்கும் நம்ம இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.